ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை சமையல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ரான் 65 இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் எப்படி நம்ம வந்துட்டு கலர்ஃபுல்லாக எப்படி ப்ரான் 65 பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ ப்ரானை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் பவுடர், பச்சரிசி மாவு அது வந்து 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து பச்சரிசி மாவு. உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசி வந்து 2 ஸ்பூன் போட்டு பவுடர் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து அதுவும் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு, இந்த ப்ரானுக்கு தேவையான உப்பு. நெக்ஸ்ட் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 கேஜி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெய் வச்சு சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாவே வந்துட்டு உதிரவே இல்லை, நம்ம போட்டது அப்படியே இருக்குது. பாருங்கள், சூப்பரான ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடுமலை சமையல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.